அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எக்ஸ்கே என்டர்பிரைசஸ் ஹோண்டாவின் முன்னாடி டீலர்ஷிப் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரை. இப்போ நம்ம பார்க்க போகிற பம்பு வந்து ஹோண்டாவோட மோஸ்ட் ஃபாஸ்ட் செல்லிங் ஹையஸ்ட் செல்லிங் பம்பு WB30XD. இது வந்து ஒரு 3x3 வால் உள்ள பம்பு, இன்டேக்கு 3, அவுட்புட்டு 3. இதோட மொத்த வெயிட் 28 கிலோ. இது ஒரு நிமிஷத்துக்கு 1100 லிட்டர் தண்ணியை வெளியேற்றும். இது ஆயிலோட ஆயில் போடுற நாவு. ஆயிலோட கெப்பாசிட்டி 500 ml. எப்போ வழக்கம் போல் ஹோண்டா சொல்கிற பொசிஷன் படி எவ்ரி 20 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு 20 ஹவர்ஸ் நீங்கள் ஆயில் மாற்றணும் முதல்ல வாழ். அதுக்கப்புறம் எவ்ரி 50 ஹவர்ஸ் மாற்றினா முதல்ல ஹோண்டா ஆஸ் பர் கம்பெனி பாலிசி வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். லைஃப் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். எல்லா ஹோண்டா பம்பு மாதிரியும் இதுவும் ரோப் ஸ்டார்ட்டு, ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் உள்ள பெண்கள் கூட ஈஸியாக பண்ணலாம். இது ஆஸ்லேட்டர், இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா முயல் இருக்க செய்யணும், ஸ்லோவாக இருக்கணும்னா ஆமர்க்க செய்யணும் வச்சுக்கலாம். இது சோக்கு, எப்போவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஆகலைனா சோக்கை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோக்கை ஆஃப் பொசிஷன் வச்சுருங்க. சோக்கை ஆன் பண்ணி ஓட்டாதீங்க, அது எப்போனாலும் இன்ஜினுக்கு கெடுதல். திடீர்னு இன்ஜின் ஆஃப் ஆகும், இன்ஜின் முக்கும். ஸோ அதனால் எப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் சோக்கை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஃபியூலோட ஆன் ஆஃப் பட்டனு, இந்த சைடு ஆனு, இந்த சைடு ஆஃப். ஸோ நீங்கள் எப்போ ஆன் பண்ண போகிறீங்களோ, எப்போ ஓட்ட போகிறீங்களோ ஆன் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இன்ஜின் பட்டனை யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து வழக்கம் போலேயே எல்லா ஹோண்டா பம்பில் இருக்கும்போது இதுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குது. 2 வருஷம் வாரண்டிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயம்தான். ஒழுங்காக ஆயில் சர்வீஸ் பண்ணணும், ரொம்ப மண் சகதி இல்லாமல் இருக்கா இல்லாமல் ஒரு ப்ராப்பராக ஃபுட்பாலில் வந்து ஒரு சின்ன ஃபில்டராக துணியை கட்டி எடுத்திங்கன்னா பிளாக்கோ எதுவுமே எப்பவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதோட லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்பெனிலேருந்து கொடுக்குற வாரண்டி 2 வருஷம். இதோட MRP 30,900 ரூபா. நம்மளோட ஆஃபர் ப்ரைஸு 26,000 ரூபா. இது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது செல்ஃப் ரெமிங்கோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட சேர்த்து ஃபுட் பால் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஓஸ் மட்டும் ஆனால் போதும். இந்த ஹெட்டில் மட்டும் தண்ணி ஊற்றிடணும் நீங்கள் ஆரம்பிக்கும் முன்னாடி. மற்றபடி எந்த தண்ணியும் தேவையில்லை, தானாகவே தண்ணியை பிக் பண்ணி அது டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் எந்த டைமில் ஆனாலும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நம்புகிறோம். இதை கண்டுகளித்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.